தினம் ஒரு வாக்கு தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அவியானவர் தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறாரு, நம்மை பலப்படுத்துகிறார். இன்றைக்கு உங்கள் கரங்களில் இருக்கிற அந்த தீர்க்க தரிசனமான வேத புஸ்தகம் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளைகளையும் நியாயங்களையும் கற்றுக் கொடுத்த உடனே சுற்றி இருக்கிற மற்ற ஜாதிகள் எல்லாரும் பார்த்து சொன்னார்கள், இந்த கட்டளைகள், இந்த நியாயங்கள், இந்த ஒழுங்குகளை பெற்றுக்கொண்ட இந்த ஞானமுள்ள ஜனத்துக்கு ஒப்பான ஜனம் இந்த பூமியிலே ஒருவருமே இல்லை. இன்றைக்கு அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி விரும்புகிறார்கள். நீங்கள் ஞானமுள்ள ஜனமாய் நீங்கள் மாற வேண்டுமென்றால் இந்த வேதத்தை வாசிக்கும் போது அதை புரிந்து கொண்டு உணர்வடைந்து அதன்படி வாழ நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது இந்த தேவ ஞானம் உங்களுக்குள்ள என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கும்னா, அநியாயம் செய்கிற மனிதர்கள், அசுத்த ஜீவியத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அடங்காத மனிதர்கள், இந்த மூன்று விதமான மனுஷிக வல்லமையிலிருந்து தேவன் இன்றைக்கு உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அநியாயம் செய்கிறவர்கள், நியாயம் தவறி நடக்கக்கூடிய சவுளின் ஆவிகளுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிறார். அசுத்தமான கண்களை உடைய அபிமிலைக்கின் ஆவிகளுக்கு தேவன் இன்றைக்கு உங்களை ஆண்டவர் விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அடங்காத பார்வோனின் ஆவிகள், இன்றைக்கு இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள், அசுத்தமுள்ள கண்களை உடையவர்கள், உங்களை அநியாயமாய் நடத்தி திருடுகிறவர்கள், அதே போல உங்களை அடக்கி ஆண்டு கொள்ளும்படி துடிக்கிற உள்ளங்கள், அப்படிப்பட்ட மனுஷிக வல்லமைகள் இன்றைக்கு அடக்கி ஆளப்பட வேண்டும் என்றால் உங்க கரங்களில் இருக்கிற வேத புஸ்தகத்தை வாசித்து நேசித்து உணர்வடைந்து வாழும்படி ஒப்பு கொடுங்கள். ஆபிரகாம் ஜெயம் எடுத்தது போல, மோசே ஜெயம் எடுத்தது போல, ஹாலலூயா, யாக்கோபு ஜெயம் எடுத்தது போல, பவுல் ஜெயம் எடுத்தது போல, இந்த நாட்களில் நீங்களும் தாவீது ஜெயம் எடுத்தது போல ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் கிருபைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். வசனம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் புஸ்தகம் 4:6-7 ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளில் எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். அடுத்த வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? அல்லேலூயா. அப்ப ஞானம் உங்களுக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் சமீபமாயிருக்கிறார். பார்வோனின் ஆவிகளுக்கு, சவுளின் ஆவிகளுக்கு, அபிமலைக்கின் ஆவிகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் விடுவித்து வேலியடைத்து பாதுகாத்து நடத்துவாராக. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளே இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவீராக, உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, கிருபை உண்டாவதாக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹாவ் எ பிளஸ்டே.